வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு வந்து 5th சயின்ஸ்ல பாடம் 1 பருவம் 1 ல உறுப்பு மண்டலங்கள் உறுப்பு மண்டலங்களை ஏற்கனவே நம்ம செரிமான மண்டலம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து கழிவு நீக்க மண்டலம் பார்க்கறோம் கழிவு அப்படினா என்னன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற அசுத்தங்கள் வெளியேறறத என்ன சொல்றோம் கழிவு அப்படினு சொல்றோம் எதெல்லாம் கழிவு அப்படினு பாத்தீங்கனா வியர்வை ஒரு கழிவு அது வந்து தோல் மூலமா வெளியேறும் அடுத்து வந்து யூரின் டாய்லெட் அதெல்லாம் கழிவுகள் அந்த யூரின் வந்து சிறுநீர் அப்படினு சொல்றோம் அந்த சிறுநீர் தான் இந்த சிறுநீரக மண்டலம் அல்லது கழிவு நீக்க மண்டலம் மூலமா வெளியேறது அடுத்து நம்ம சுவாச மண்டலத்துல இருந்து சுவாச வெளியேறது அஸ்த காற்று வெளியேறது இல்ல அது வந்து என்ன உறுப்புனா நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடு தான் என்னது அசுத்த காற்று நம்ம ஆக்ஸிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் அந்த அசுத்த காற்று வெளியேறுது இதெல்லாம் கழிவுகள்னு சொல்றோம் எதெல்லாம் அசுத்த காற்று கார்பன் டை ஆக்சைடு வியர்வை சிறுநீர் அப்புறம் டாய்லெட் இதெல்லாம் வெளியேறறதா கழிவுகள்னு சொல்றோம் இப்போ அந்த சிறுநீர் வெளியேறறதா இந்த சிறுநீரக மண்டலம் அல்லது கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா சரி ஃபர்ஸ்ட் சிறுநீரகங்கள் அப்படினா என்ன இந்த புக்ல வந்து உங்களுக்கு 106வது பக்கத்துல படம் இருக்கு ஒரு நிமிஷம் 106ல படம் இருக்குது பாத்துக்கோங்க இதுதான் சிறுநீரகம் சரியா ரெண்டு சிறுநீரகங்கள் நம்ம உடம்பல இருக்கும் சிறுநீரகம் அப்படினா என்ன அப்படினா கிட்னி அப்படினு சொல்லுவோம் ஓகேவா சரி இத பத்தி பார்க்கலாம் இப்ப சிறுநீரகத்தோட வேலை என்ன அப்படினு பாத்தீங்கனா ரத்தத்தை சுத்திகரித்து ரத்தத்தை வந்து சுத்தம் செய்து அந்த ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை வந்து சிறுநீராக வெளியேற்றுதல் ஓகேவா ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுதல் எதை என்னவா வெளியேற்றுதல் சிறுநீராக வெளியேற்றுதல் ஓகே அடுத்து நிறம் என்ன கலர்ல இருக்கும் சிறுநீரகம் அப்படினு பாத்தீங்கன்னா அடர்ந்த சிவப்பு நிறம் டார்க் ரெட் கலர்ல இருக்கும் ஓகே அடுத்து வடிவம் வந்து அவரை விதை வடிவ உறுப்பு சிறுநீரகம் படம் போடும்போது நாம என்ன போடுவோம் இப்படி போடுவோம் ஒரு அவரை விதை வடிவத்துல அழகா இப்படி இந்த இடத்துல குழி மாதிரி வந்து இப்படி போடுவோம் அதுதான் அவரை விதை வடிவ உறுப்பு அப்படிங்கிறது அடுத்து காணப்படும் இடம் எங்க இருக்குது சிறுநீரகம் அப்படினா அடிவயிற்றினுடைய பின்பகுதி அல்லது பின்புறத்தில் காணப்படும் நமக்கு யூரின் அர்ஜென்ட்டா வந்துருச்சு அப்படினா நாம என்ன பண்ணுவோம் கீழ அடி வைத்து கை தொட்டு அப்படியே ஒரு வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அந்த அதனால தான் அந்த இடத்துல சிறுநீரகம் இருக்குறதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் தோணுது அடி வயிற்றோட பின் பகுதியில் சிறுநீரகம் காணப்படும் அடுத்து அளவு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் தடிமனும் காணப்படும் சிறுநீரகத்தினுடைய அழகு வந்து நெஃப்ரான்கள் ஓகேவா சரி இப்போ சிறுநீரகத்தினுடைய படம் வரைஞ்சு நம்ம பாகம் குறித்து நான் சொல்லித்தர போகிறேன் ஓகே ஓகே இப்போ கழிவு நீக்க மண்டலத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிறுநீரக மண்டலம் சரியா கழிவு நீக்க மண்டலம்னு சொல்லலாம் அல்லது சிறுநீரக மண்டலம்னு சொல்லலாம் எப்படி படம் வரைகிறதுனா சிறுநீரகம் வந்து அவரை விதை வடிவில் இருக்கும் அதனால ரெண்டு சிறுநீரகம் மனிதனோட உடம்புல இருக்கும் இங்க இப்படி அவரை விதை வடிவில் போட்டுக்கணும் அடுத்து இந்த சிறுநீர் குழாய்கள் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சிறுநீர் பை சிறுநீர் பை போட்டு இது சிறுநீர் போற வழி ஓகேவா இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படினா இப்போ உடனே என்ன பண்ணிரணும் பாகங்கள் குறிச்சிரணும் இது என்ன பண்ணுவோம் அப்படினா எப்பவுமே பாகங்கள் குறிக்கும்போது நல்ல நேர் கோட்டில் குறிக்கணும் இந்த பக்கம் இருக்கிறது என்னது வலது சிறுநீரகம் அடுத்தது
இடது சிறுநீரகம். அடுத்தது சிறுநீர் குழாய். சிறுநீர் குழாய் அடுத்தது இது வந்து சிறுநீர் பை. சிறுநீர் பை அடுத்தது இங்க வந்து சிறுநீர் புறவழி. சிறுநீர் புறவழி அப்படினா சிறுநீர் வெளியேறக்கூடிய பகுதியின் அர்த்தம். நான் வந்து ஸ்கேல்ல வைக்காம போட்டுருக்கேன், நீங்க வந்து நோட்ல அழகா படம் வரைஞ்சு பாங்குறிக்கும் போது இந்த பாகங்கள்லாம் எழுதும் போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் எல்லா ஏரோ மார்க்கும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி போட்டு அழகா எழுதணும். சரியா? சரி, இப்ப எப்படி இந்த சிறுநீரக மண்டலம் வேலை செய்யும்னு பார்க்கலாம். ரத்தத்தில் இருக்கிற கூடிய கழிவுகள் எல்லாமே இந்த சிறுநீரகங்களுக்கு வந்துடும். கழிவுகள் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த கழிவுகள் எல்லாம் சிறுநீரா இந்த இடது சிறுநீரகத்துக்கும் வலது சிறுநீரகத்துக்கும் சிறுநீர்கள் எல்லாம் வந்துடும். சிறுநீர்னா இந்த யூரின், அந்த யூரின் வந்துடும். யூரின் வந்த உடனே இந்த சிறுநீர் குழாய் இருக்குல்ல, இந்த சிறுநீர் குழாய் வழியாக அப்படியே கடந்து வரும். எதுல இருந்து? சிறுநீரகத்துல இருந்து சிறுநீர் குழாய் வழியாக வந்து சிறுநீர் பையில சேகரமாகும். எல்லாம் தேங்கிடும். சிறுநீர் பையில ஃபுல்லா சிறுநீர் வந்து ஃபுல்லா நிரம்பி இருக்கும். சிறுநீர் பையில நிரம்பன உள்ளயும் சிறுநீர் புறவழி வழியாக சிறுநீர் வெளியேறும். இதுதான் என்னது, சிறுநீரக மண்டலம் வேலை செய்யக்கூடிய விதம். புரிஞ்சுதா? ஓகே, இந்த படம் வந்து அழகா நீட்டா படம் வரைஞ்சு பாங்குறிச்சு எழுதி அனுப்புங்க. சிறுநீரக மண்டலத்தினுடைய வேலை, வடிவம், நிறம், அளவு எல்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம் குழந்தைகளே.